செய்வது எப்படி என்ன பார்க்கலாங்க. இந்த பூசணிக்காய் அல்வாவுக்கு என்னென்ன தேவைங்கிறத இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. இது நான் வந்து எடுத்தது சிவப்பு பூசணிக்காய். இதை நல்லா கழுவி தோலெல்லாம் சீவிட்டு தேங்காய் பூ மாதிரி துருவல் மாதிரி துருவி வச்சிருக்கிறேன். சர்க்கரை, ஏலக்காய், முந்திரி, நெய், கொஞ்சம் தோல் உப்பு எடுத்து வச்சிருக்கேன். இந்த டம்ளரில் இந்த பூசணிக்காய் தூள் 3 டம்ளர் ஆச்சுங்க. அந்த 3 டம்ளருக்கு நம்ம எவ்வளோ சர்க்கரை கலந்துன்னா பாதிக்கு பாதி கலந்தா நல்லா இனிப்பாக இருக்கும். 3 டம்ளருக்கு 1.5 டம்ளர் நீங்கள் போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்கிறதுனால நாங்கள் ரொம்ப குறைவாக தான் இனிப்பு சாப்பிடுவோம். அதனால 3/4 டம்ளர் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான ஏலக்காய் தூள், முந்திரி, நெய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து பூசணிக்காய் அல்வா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நல்ல பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு இந்த பூசணிக்காய் துருவலை நம்ம அடிச்சு போட்டு வதக்கிடுவோம். நல்லா ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுவோம். சிம்மில் வச்சுக்கணும். ஆனால் சிம்மில் வச்சுக்கிட்டா நமக்கு ஓரளவுக்கு நெய்யலாம் நல்லா தெரியும். ஒரு பிஞ்ச் உப்பு தூள் சேர்த்துக்கலாம். தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா வளர்த்து தண்ணி எல்லாம் நல்லா வற்றி கொஞ்சம் நம்ம போட்ட நெல்லியோட அந்த கலர் இந்த சமயத்தில் நம்ம முடியும் போது நம்ம முந்திரி நெய்யில வறுத்து போட்டு ஏலக்காய் தூவி போட்டு ஒரு கிளறி கிளறி நம்ம இறக்கி வச்சோம்னா இப்போ நெய் எப்படி பாருங்க விழுது. இந்த நெய் எல்லாம் நல்லா சுண்டலாம். சுண்டும் போது அந்த அதுதான் படம் பல்வால நெய் பாருங்க. நல்லா நெய் பிரிஞ்சு வந்து நல்லா அல்வா வந்துடுச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு இந்த வறுத்து வச்சு நெய்யில் வறுத்து வச்ச முந்திரியை கொட்டிடுவோம். கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஏலக்காய் தூள் நம்ம பவுலில் எடுத்து நெய் தடவிய ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. சுவையான பூசணிக்காய் அல்வா ரெடி. இப்போ பவுலில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு என்ன காட்டு